கிறிஸ்துவில் பிரியமானவர்களுக்கு என் வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய நம்முடைய கருத்துகள், நம்முடைய கேள்விகள், இதை பற்றின ஒரு கலந்துரையாடலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு நாங்கள் எடுத்துருக்கோம். அதில் இன்றைக்கி முதற்கட்டமாக பாஸ்டர் எட்சனை அவர்கள் வந்திருக்காரு. ஐயா சொல்கிறீங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடல் போகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக எதை பற்றி பேசுவோம், நாம் நம்பிக்கிட்டு இருக்க நம்பிக்கைகள், நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்க கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கடவுளை பற்றி நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையும் நம்முடைய பார்வையும், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி தானேங்க, ஒரு கடவுளை வணங்குகிறோம் அப்படின்னா அந்த கடவுளை நம்ம எப்படி பார்க்குறோம், அவரை நம்ம என்னவா நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து அந்த வணக்கத்துக்குரிய ஒரு வழியை அமைச்சு கொடுக்குது இல்லையா. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது, இன்றைக்கி நாம் கிறிஸ்துவை நாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம், அவரை தெய்வமாக உண்மையான தெய்வம்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோன்னா, அவரை பற்றின ஒரு படம், ஒரு இமேஜ், ஒரு பார்வை நமக்குள்ளே என்னவாக இருக்குது, அவர் மீது இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அதில் ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயமா எது அமைதம்னு கேட்டிங்கன்னா, திரித்துவம், திரியேக தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த திரித்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப, அதாவது இதுதான் வந்து ஆதாரமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆதாரம் தெளிவாக இருக்கா நமக்குள்ளே, இந்த ஆதாரம் சரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை பற்றி நம்ம ஐயா கிட்டும் பேசுவோம். ஐயா, இப்போது திரியேக தேவன், திரித்துவம், இப்படிப்பட்ட, அதாவது இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. இப்போ பரவலாக இருக்கிற விஷயம் எப்படி இருக்குது, அது குறித்து உங்களோட பார்வை என்ன, உங்களோட தெளிவு என்ன, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப நன்றி பிரதர் கிளாட்வின். உண்மையிலே திருத்துவத்தை குறித்த ஒரு தெளிவு நம்ம கிறிஸ்தவ உலகத்துக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இதை புரிந்து கொள்ள முடியாததுனால தான் இன்றைக்கி ஆண்டவரை குறித்த நம்மளுடைய பார்வை எவ்வளோ பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குன்றது இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். இப்போ பொதுவாக நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் அதை ரெண்டு விதமாக இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று, ஒரே நபருக்குள்ள மூன்று விதமான ஆள் தத்துவம் அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம், இல்லை மூணு பேருமே வேறு வேறு, ஆனால் ஒரே உறவில், ஒரே அன்பில், அவங்க ஒரே சிந்தையோடு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நம்பிக்கையில் எந்த நம்பிக்கை சரியானது அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. சரி, இப்போ முதல் நம்பிக்கையில் உங்களுடைய விஷயம் என்ன, உங்களுடைய புரிதல் என்ன? இப்போ ஒரே நபர் சொல்கிறீங்க, ஒரே நபருக்குள்ளே வந்து மூணு வகையான ஆழ்த்தத்துவம் இருக்குது, இதுதான் வந்து திரித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பொதுவாக இதை விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னுடைய பார்வையிலேருந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம உலகத்தில் எடுத்துப்போமே, இப்போ மன ரீதியான டாக்டருங்கிட்டெல்லாம் போனீங்கன்னா, சில விதமான மனநோய்களுக்கு அவருக்குள்ளே வந்து பல விதமான ஆள் தத்துவம் இருக்குங்க, அதனால தான் அவர் வந்து சரியாக நடந்துக்க மாட்டுறாரு, அவருடைய அவருக்கு ஏதோ மனதில் ஏதோ பாதிப்பு இருக்குது, அதனால தான் அவர் வந்து வேறு விதமாக நடந்துக்கிறாரு. பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அந்த மாதிரி விஷயம். எஸ், மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர். அது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே நபருக்குள்ள மூன்று விதமான ஒரு ஆள் தத்துவம் காணப்படும் போது அதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மனிதனுக்குள்ளே பார்க்கும் போதே அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு விளக்கமும் சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ எப்படி ஒரு ஒரு கேண்டலில் ஒரு தீ பற்ற வச்சா, அந்த மெழுகுவத்தியில் தீ பற்ற வச்சா அந்த தீ வந்து எப்படி வெளிச்சம் கொடுக்குது, சூடாகவும் இருக்குது, அதே சமயத்தில் தீயாகவும் இருக்குது சூரியனை போல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்து, ஒரு ஒளி வடிவில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து வெளிச்சமாக கொடுக்க முடியும், அதே சமயத்தில் எரிச்சு பொசுக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம். ஆமாம், ஒரே இது மூன்று விதமான காரியத்தை வெளிக்கொண்டு வருது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதை மூணுத்தையுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த மூணுத்துக்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்கா, ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா, பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்காது.
மூணத்துக்குள்ளேயுமே மூணத்தையும் நீங்கள் தனித்தனியாக தான் பார்த்தாங்கணும். வெளிச்சத்தையும் வெளிச்சமும் சூடு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல சூடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தீ இருக்கிற இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், வெளிச்சமும் இருக்கும் சூடும் இருக்கும். அப்போ மூணுத்துக்கு ஏதாவது ஒத்துமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் நம்ம மூணுத்துக்குள்ளேயும் இந்த விஷயத்தில் மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம திருத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்று பேருமே நீங்கள் தனித்தனி நபராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மூன்று பேருக்குள்ளே இருக்கிற உறவை குறித்து நம்ம தியானிக்கும் போது அந்த உறவில் இருக்கிற ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு ஒருமைப்பாடு, அதுதான் வந்து நம்மளை கடவுள் படைத்ததுக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தத்தையே அல்லது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். அது இல்லை அப்படின்னா அந்த ஒற்றுமையே வராது. ஏன்னா அவர் படைத்ததுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது தனியாக இருக்கிற ஒரு கடவுள் மூணு ஆதத்தும் உடையவராக இருக்கார், அவர் வந்து உறவு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மனுஷனை படைக்கிறார் அப்படின்னா அந்த உறவை வந்து மனுஷனுக்குள்ள கொடுக்குறது முதல்ல அவரே உறவில் இருக்கணும். தனியாக இருக்கிற ஒரு நபரால் ஒரு உறவை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற இதில் சொல்ல வரீங்க. ஆமாம், கரெக்ட். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம உறவை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை அவருக்குள்ளே நான் பார்க்கணும் அப்படின்னா அதை நான் அப்படி பார்த்தா தான் முடியும். ஆனால் ஒரு தனி நபர் அவர் வந்து அவர் தனியாக தான் செயல்படுவார், மூணு ஒரே நபர் ஒரு மூணு விதமான ஆழ்த்தத்துவத்தில் செயல்படுவார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாரோடைய புரிந்து கொள்ளுதல், நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நபரை தான் நம்ம பின்பற்றுறோம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நோக்கம் எல்லாமே எப்படி இருக்குன்னா கடவுள் அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் மூணு பேரையுமே நம்ம வேறு வேறு மாதிரி வேறு வேறு நபர்கள் ஆனால் ஒரே ஒன்றாக செயல்படுறதுக்கு ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்றதும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்தின சத்தியத்துக்கும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். அவர் இயேசு கற்றுக் கொடுத்ததுக்கும் அதை அவர் செயல்படுத்துகிறார் அந்த உறவில் தான் அவர் இருக்கிறான்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கும் செயலுக்கும் ஒன்றாய் போகிற மாதிரி இருக்கும். புரியல, இது எது சொல்கிறீங்க? என்ன இப்போ உலகத்தில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் சொல்கிற சம்பவங்கள் விஷயங்கள் சொல்கிறீங்க. இயேசு நீங்கள் அவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா 12 வயசில் வந்து அவரை காணாமல் தேடுறாங்க. அப்போ சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் நான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்றார். அப்போ அதே மாதிரி அவர் பூமியில் நடக்கும்போதும் நானாக சுயமாக எதுவும் பண்ணல, பிதா எனக்கு என்ன காட்டுறாரோ, பிதா எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ, பிதா எனக்கு என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், அதை விட்டால் நான் வேறு எதுவுமே செய்யலை அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கெத்செமனை தோட்டத்தில் சிலு அவரை காட்டி கொடுக்குத்த அந்த ராத்திரியில் அந்த கெத்செமனை தோட்டத்தில் அவர் போய் ஜெபம் பண்ணும்போது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு ஒரு கேட்குற ஒரு இடத்துக்கு இயேசு தள்ளப்படுறார். இப்போ அது ஒரே நபராக இருந்தால் அந்த கேள்வி வராது. ஒரே நபர் ஆனால் ரெண்டு பேரும் வேறு வேறு ஒரு நபராக இருக்கிறதுனால இயேசு தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை பிதாவின் இடத்துல சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் அப்படின்னு அவர் சொன்ன வச்சுக்கே அவர் பிதாவானவர் இதுதான் சித்தம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு பிதாவானவர் ஏற்கனவே போயிட்டார் அப்படின்ற இந்த இயேசு பார்க்கும் போது தான் அவரும் தொடர்ந்து சிலுவைக்கு போகிறதுக்கு அவர் முன் வர்றார். சிலுவையிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிதாவே இவர்களை மன்னியும்னு அந்த 7 வார்த்தைகளில் பிதாவே இவர்களை மன்னியும்னு ஒவ்வொரு இடத்துலையுமே கடைசியில் பிதாவே உம்மிடத்துல என் ஆவியை விடுகிறேன் அப்படின்ற வரைக்கும் அந்த உறவை அவ்வளோ நெருக்கமாக அப்படியே இயேசு கொண்டு வர்றார். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் ஒரு நபர் பாடுபட்டால் எப்படி இருக்கும், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தில் செய்யும் போது எப்படி இருக்கும்ன்றத இதுலேயே நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு தனி நபராக ஒரு நின்று அவர் ஒரு கடவுளை பார்த்து பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனாலேயே இங்கே வந்து தனித்தனி நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்விகளும்
விவாதங்களும் வந்து பல வருஷமாக போயிட்டுருங்க, பல காலமாக போயிட்டுருக்கு. ஏன்னா சில பேர் வந்து திரியகம் அப்படிங்கிறது ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது எப்படிப்பா இவர் வந்து பிதான் கூப்பிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரே நபர்னு சொல்லலாம், வெவ்வேறு நபராக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காரியங்களும் பல வருஷமாக போயிட்டுருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு மூணு நபராக சொல்லாமே தவிர இவங்க உறவுக்குள்ளே இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு மூணு தனிநபராக நீங்கள் சொல்லலாம், இப்போ பிதாகுமாரன் பரிசுதாவே மூணு தனிநபராக சொல்லலாம், ஆனால் இவங்க வந்து உறவுக்குள்ளே இருக்காங்க, இவங்க வந்து ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எதை சொல்லுவீங்க? பாருங்கள், இதை தான் நம்ம இயேசு இடத்துல நம்ம பார்க்கலாம். அதான் நான் இந்த நேரத்தில் நான் பிதாவோடு நான் இருக்கணும், எங்கள் அப்பாவோடு நான் இருக்கிற ஒரு நேரம், இந்த இடத்துல உமக்கு சித்தமானால் இதை பாத்திரம் என்ன வேண்டும் நீங்கட்டும் அப்படின்ற ஒவ்வொரு ஒரு 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 முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அந்த உறவில் போய் அவர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாரியாஸ்திரியின் இடத்துல ஒரு அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம். சீசனில் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது இவர் என்னத்தை சாப்பிட்டாரோன்னா, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு உணவாக இருக்குது. அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும், சாப்பாடை விட அவர் சித்தமே எனக்கு உணவு அப்படின்னு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், இயேசு இந்த உறவை எவ்வளோ தூரம் முக்கியப்படுத்துகிறாரு. அதே மாதிரி பிசாசு இயேசு இடத்துலேருந்து வந்து சொல்கிறான், நீர் குமாரனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமா எடுத்து மாற்றி சாப்பிடுங்கன்றான். இப்போ இயேசு அது ஒரே அவன் கேட்டதுக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஒரே வார்த்தை தான் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்கிறான். அப்போ பாருங்கள், இயேசு அந்த இடத்துல தான் நான் தான் குமாரன் அப்படின்னு அவர் நிரூபிக்கவே இல்லை. இப்போ பிசாசு என்ன சொல்கிறான், என்ன சொல்ல வரான், குமாரன் நீ நிரூபின்றான், பசிக்கு சாப்பிடுன்னு அவர் சொல்ல வரல, நீ குமாரனா ஓகே இந்த ஒரு மிராக்கிள் செய்கிறது மூலயமா நீ வந்து அவரோட குமாரனுங்கிறது நிரூபி அப்படிங்கிறத இப்போ அவன் சொல்ல வருது. ஆ, அவனுக்கு வந்து உனக்கு பசிக்குது சாப்பிடு, கல்லை அப்பம்மா மாற்றி சாப்பிட்டு அப்படின்னு நிறுத்தியிருந்தனா கூட அவர் சாப்பிட்ருக்கலாம், கல்ல அப்பம்மா மாற்றி சாப்பிட்றலாம். ஆனால் நீ குமாரனாக இருந்தால் பாருங்கள், இயேசு என்ன சொல்ல, எனக்கும் எங்கள் அப்பாக்கள உறவு எனக்கு தெரியும், நீ உனக்கு நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த உறவில் உள்ள ஜீவன், எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாலே அவர் பேசுறத வச்சே நான் வாழ்வேன். ஓகே, அந்த உறவோட பிணைப்பு இப்போ எப்படி வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம உலகத்தையே மறந்து நம்ம உட்காந்துருக்குமோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு உறவுன்னு சொல்லலாமா? அதை கரெக்ட் பசியில் இருக்க நீ சொல்கிற, அதுக்கு நீ என்ன வேணால் செஞ்சு நீ இப்போ சாப்பிட்டுக்கலாமே நீ சொல்கிற, அது அவசியமே இல்லை, எங்கள் அப்பா வந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதும், அந்த ஒரு வார்த்தை வந்து உயிரோட வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அவர் சொன்னதாக எடுத்துக்கலாமா? அதை எக்ஸாக்ட்லி அதே தான். சரி, இப்போது எனக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, என் பிதா செய்கிறவைகளே நானும் செய்கிறேன், அவர் என்ன செய்கிறதா நான் பார்க்கறனோ அதை தான் நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பிதா கிட்டே அவர் சொல்கிறாரு. இது இயேசுவோட இடத்துலேருந்து பார்க்கும்போது பிதாவை வந்து பார்த்து பார்த்து அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை மட்டுமே நம்ம செய்யணும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இயேசு செஞ்சிட்ருக்கார். ஆனால் உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து நேசிக்கிறது மட்டுமே உறவு இல்லை இல்லையா? உறவு அப்படின்னா ரெண்டு சைட்லேருந்து தான் நேசம்ங்கிறது வரணும். அப்போ வந்து நிறைய இடத்துல கிறிஸ்து வந்து எந்த அளவுக்கு பிதாவை நேசிக்கிறாருங்கிறத காட்டிட்டார். ஏன் வந்து இந்த எல்லா இடத்துலையுமே பிதா ஏன் அவரோட சித்தம் தான் முக்கியன்ற மாதிரி உட்காந்து இந்த மாதிரி இருக்கு? இப்போ கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன செய்கிறதா நான் பார்க்குறனோ அதை தான் நான் செய்கிறேன், சரி அது கூட பரவாயில்ல அவர் செய்கிறத ஒன்று பார்த்து செஞ்சிட்டார், ஆனால் இந்த இடத்துல உங்கள் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் நீங்கள் குடும்பமானால் செய்யும்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னா, இது ஏதோ வகையான ஒரு விருப்பமாக இருக்குது கிறிஸ்துக்குள்ள. ஏன் பிதாவால் கிறிஸ்துவோட இந்த விருப்பத்தை உறவின் அடிப்படையில் ஏன் வந்து செய்ய முடியல, செஞ்சுருக்கலாம் இல்லையா? குமாரன் வந்து பிதா கிட்ட ஒரு வேண்டுதல் செய்கிறாரு, அது ஏன் பிதா வந்து உறவின் அடிப்படையில் அதையும் நிறைவேற்றலைங்கிறது என்னுடைய கேள்வியாக இருந்துச்சு. எனக்கு புரியுறது என்னென்னா, இங்கே பிதா குமாரன் அப்படிங்கிற உறவை தாண்டி பிதாவும் குமாரனும் சேர்ந்து மனிதர்களுக்குள்ள உறவு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப மேன்மையாக வந்து இங்கே இருக்குது. அதாவது பிதாவுக்கும் குமாரனுடைய உறவும் எப்படி இருக்கோ அதே அளவுக்கான ஒரு உறவு வந்து மனுகுலத்துக்கும் அந்த திரியகத்துக்கும் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மீட்புங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த பாத்திரம் நீங்கள் செய்யும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலை விட மனுகுலத்தோடைய மீட்புங்கிறது பெரிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா எப்படி இந்த திரியகம்ன்றது உறவில் இருக்காங்களோ அதே மாதிரி மனுகுலத்தையும் அவங்களோட உறவுகளை வச்சுருக்கிறதுனால இங்கேயும் உறவு தான் கடைசியில் வந்து வின் பண்ணியிருக்கோம். அப்போ பிதாவும் அதை உறவின் அடிப்படையில் பார்த்து தான் மனுகுலத்தோட மீட்புக்காக கிறிஸ்துவோடைய அந்த விஷயத்தை அன்னைக்கு செய்யலை அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அதை கரெக்ட், அதுதான் அது பேர் தான் வந்து சப்மிஷன்.
ஓகே ஓகே, தான் வந்து மீறுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் அடி பண்ணிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் அடி பண்ணிடுறேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம், இது வரைக்கும் நான் அதை யோசிக்கல. ஏன்னா இப்போ அவர் கேட்குறாரு ஏன் பிதா செய்யலன்னு தான் யோசிச்சேன் தவிர, ஆமாம் கேட்டால் பிதா செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனாலும் எனக்கு அதை வேணால் நான் அடி பண்ணிக்கிறேன் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதத்தில் காட்டியிருக்கு. ஆமாம், பாடுகளின் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை. ஆமாம், சரிங்க. இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொண்டு இன்னும் நம்ம விவாதிப்போம். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போது நீங்கள் ரெண்டு வகையான கருத்துக்களை கிறிஸ்தவத்தில் இருக்கிறதா சொன்னீங்க. ஒன்று, ஒரு நபர் மூன்று ஆழ்த்தத்தோடையவராக இருக்கார், இல்லை மூன்று நபர்கள் வெவ்வேறு நபர்கள் ஒருமைக்குள்ளே இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, ஒன்னு ஸ்கூலில் இருக்காங்க, இதுதான் வந்து திரியக உறவு, அந்த உறவின் அடிப்படையில் தான் வந்து மனுக்குள்ள தான் அவங்க படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ இதுக்குள்ளே இன்னும் இன்டெப்த்தாக போனால் இங்கே நிறைய விஷயம் விளங்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் நிறைய வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. இதில் மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக நம்ம பேசுவோம், கண்டினியூ பண்ணுவோம். மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிந்தனையை வந்து கொஞ்சம் ப்ராட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைகள் கொள்கைகள் வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் அடிப்படையான கொள்கை நம்பிக்கைகளுக்கு மீத கேள்வி கேளுங்க, அதை பற்றின நிறைய விளக்கங்களை நீங்கள் கண்டுபிடிங்க, முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நாங்கள் இன்னும் நிறையா பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு அதை பற்றின ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருக்குது, இல்லைப்பா இந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்குள்ள வந்து எங்களுக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது, அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம எங்கள் கீழே இருக்க நம்பர்ஸில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் பண்ணால் நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய சந்தேகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து இன்னொரு சில கண்டிப்பாக பார்ப்போம். அதை வைக்கணும். நன்றி.